ஹாய் காய்ஸா, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெலில் மாரி. வெல்கம் டு ஒழுங்கு மன்ன சேனல். ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய பெல் ஐக்கான் இருக்கும், மறக்காமல் அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டா வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கேன் இந்த கார்ட்டூன் எடிட் தான். இது எப்படி பண்ணுறது அப்படின்றது, அதுக்கு என்னென்ன வேணும், நான் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டுத்துக்குமே நான் எப்படி பண்ணுறது, எல்லாருக்குமே நான் உங்களுக்கு அதை சொல்ல போகிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த மாதிரி ஃபோட்டோஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து டோன் ஆப்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். அந்த ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோ. கேலரியை கிளிக் பண்ணி நம்மளுக்கு உள்ள ஒர்க் எல்லா ஃபோட்டோமே காட்டும். அதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் எங்கே இருக்கோ அது உள்ளே போயிட்டு அந்த ஃபோட்டோவோட ஒரிஜினல் கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஸ்க்ரீன்ஷாட்டு ஆல்ரெடி எடிட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்காது. எம்பி அதிகமாக உள்ள ஃபோட்டோஸ் மட்டும்தான் இது எடுத்துக்கு. ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணணுமே ஜூம் ஆகிடும். ரெண்டு கை வச்சு இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா வந்து ஃபோட்டோ ஜூம் அவுட் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேஸ் கிட்ட வச்சுக்கலாம். ஃபுல் இமேஜும் பண்ண முடியாது, நம்மளுக்கு மூஞ்சி மட்டும்தான் பண்ண முடியும். ரெண்டு அதை கொடுத்தோடனே வந்து இந்த மாதிரி லோட் ஆகும். இதுக்கு வந்து முக்கியமாக வந்து நெட்டு இருந்தால் தான் இது ஒர்க் ஆகும். நெட்டு இல்லைன்னா இது ஒர்க் ஆகாது. நெட்டு இருந்தால் மட்டும் தான் இந்த ஃபோட்டோ எடிட் ஆகி வெளியே வரும். அப்படி வெளியே வந்தோடனே ஓகே ஆகிடும். இந்த ரைட் ஒன்று கார்னரில் ஏரோ ஒன்று காட்ட டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்தோடனே முக்கியமாக வந்து ஆடு போட்டு சாவடிப்பாங்க. தென் ஆடை க்ளோஸ் பண்ணிட்டு முக்கியமான விஷயம் இதை வந்து அப்ளை பண்ணி சேவ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று இந்த மாதிரி எடுத்துருங்க. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டேன். ஏன்னா வந்து இப்போ அப்ளே நம்மகிட்ட வந்து ப்ரோ வெர்ஷன் இல்லை, ப்ரோ வெர்ஷன் வந்து காசு கொடுத்து தான் ஆகணும். கேட்டு ஹை குவாலிட்டி ஃபோட்டோஸ் கொடுத்தோன்னா வந்து நம்மகிட்ட காசு கேட்குது. அதனால் அது கொடுக்க முடியாதனால வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா அதே குவாலிட்டியாக தான் இருக்குது. இது அப்படியே சேவ் பண்ணனா வந்து அந்த ஃபோட்டோ வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்க மாட்டேங்குது. இது முடிஞ்சிச்சு. ஃபோட்டோ நம்ம என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவெலாம் வந்து இந்த மாதிரி டோன் ஆப் மூலமாக எடிட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட். ரெண்டாவதாக வந்து நமக்கு தேவையான அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா வந்து பிக்ஸ்ஆர்ட். பிக்ஸ்ஆர்ட் இல்லைனா ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். பிக்ஸா டூவில் வந்து ஒன்றுமே கீழே ப்ளஸ் பட்டன் காட்டும், அதை கிளிக் பண்ணால் எடிட் அ ஃபோட்டோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். பேக்ரவுண்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு கீழே லிங்க்கில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த எல்லோ பேக்ரவுண்ட். நம்ம வந்து உடம்பு ஆட் பண்ணணும். அந்த உடம்பையும் நான் எல்லாமே கீழே லிங்க்கில் கொடுத்துறேன். நீங்கள் தலை மட்டும் உங்களோட ஃபேஸை வந்து டூன் ஆப்பில் போட்டு எடிட் பண்ணி இது கூட பண்ணிடலாம் எப்படின்றத நான் சொல்கிறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்டை வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்தணும். கொண்டு வந்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஆட் அ ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஃபோட்டோவை கொடுத்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு தேவையான உடம்பு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம மேல் ஃபோட்டோ பண்ண போகிறோம், அதனால் மேல் மேலோட உடம்பு எடுத்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரணும். இதை ட்ராக் பண்ணுற சைஸ் அப்ளிகேஷன் இங்கே கீழே கொடுத்துட்றாங்க. இதை வந்து ட்ராக் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஹைட் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நிற்க வச்சுருங்க. நிற்க வச்சுட்டு தென் டிக் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் அதே ஆட் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரி திருப்பி கொடுத்துடணும். கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று வச்சுருக்கோம். இதை வந்து ஆல்ரெடி எடிட் போட்டு கிராப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஆட் அண்ட் வந்து நம்ம தலை மட்டும் தான் எடுக்க போகிறோம். தென் இந்த மாதிரி கிளிக் பண்ணணுமே இந்த மாதிரி உள்ளே வந்துடும். இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா கட் அவுட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் லைன் அவுட் லைன் ஒன்று இருக்குது. இதை கொடுத்துட்டு கரெக்டாக நம்மளுக்கு தேவையான ஃபேஸை மட்டும் வரைஞ்சிருங்க. இது இந்த மாதிரி வரைஞ்சிட்டிங்கன்னா அது மட்டும்தான் வரும். இதை இப்போ டிக் கொடுத்து ஏரோ கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி காட்டும். இப்போ ப்ரிவியூ பார்த்துக்கலாம், நீங்கள் எது வரைக்கும் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே தேவையில்லாத உடம்பும் செலக்ட் ஆகிருக்கு. அதை என்ன பண்ணலான்னா எரேசர் கீழே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து அழைச்சிக்கலாம். இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இது தேவையில்லாத பொசிஷன் ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியுது, இல்லை இந்த இடம் அசிங்கமாக தெரியுது, இல்லை ஏதாவது ஒரு இடம் அசிங்கமாக தெரியுது அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து அழைச்சிக்கலாம். இது தப்பாக எதாவது பண்ணிட்டால் பேக் மேலேயே கொடுத்துருக்காங்க. எரேசர் சைஸை கம்மி பண்ணிட்டு இப்போ என்னால் அந்த ஃபுல்லாக அழைக்க முடியல, அதனால் வந்து ஓகே இந்த மாதிரி அழைச்சிக்கலாம். அழைச்சிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டா இந்த மாதிரி வந்துடும். அவ்வளோதான், உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு பியர்டு இருக்கனால வந்து என்னோடய ஃபோட்டோக்கு வந்து அது ஈஸியாக மேட்ச் ஆகிடுச்சு. பியர்டு இல்லைன்னா அந்த கழுத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கழுத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு சேவ். நெக்ஸ்ட் ஆன் சாரி சேவ். சேவ் கொடுத்த பிறகு சேவ் ஃபோட்டோ, சேவ் ப்ரொஃபைல், கேலரி கொடுத்துருங்க. அவ்வளோதான், உங்களோட ஃபினிஷ் முடிஞ்சிச்சு. இப்படி தான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து டோன் ஆப் ஃபிக்ஸாட் அண்ட் டோன் ஆப் யூஸ் பண்ணி பண்ண முடியும். தென் வந்து இதில் ரெண்டு ஃபோட்டோ எப்படி நிற்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். அதே மெத்தட் தான், ஒன்றுமே இல்லை. அதே பேக்ரவுண்டாக கிளிக் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிட்டு கீழே ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஒரு மேலோட உடம்பை தூக்கிட்டு வந்துடுறோம். தூக்கிட்டு வந்தாச்சு. தென் கூடவே வந்து இன்னொரு ஃபீமேல் உடம்பும் உங்களுக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதே மாதிரி நான் கீழே எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்குமே பிளாக் கலர். இது நல்லாயிருக்கு, இது எடுத்துக்கலாம். தென் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிற்க வச்சுக்கோங்க. இது வந்து நான் சும்மா பண்ணுற ஒரு எக்ஸாம்பிளுக்கு. தென் அதே மாதிரி வந்து கீழே ஆட் ஃபோட்டோ, அதேமாரி ரெண்டு கட் பண்ணி வச்ச தலை. நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஐ அண்ட் வந்து என்னோடய தலையை ஒன்று எடுத்துக்கிறேன். இது வேணாம், என்னோடய தலை ஒன்று எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த பண்ணல. அதனால் அவுட்லைன் கொடுத்து என்னோடய ஃபோட்டோ மட்டும் எடுத்துடுறேன். டன். கொடுத்த பிறகு லோட் ஆகிடுச்சு. ஓகே நல்லாயிருக்கு. ப்ரிவியூ பார்த்தாச்சு. சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணியாச்சு.
இந்த ஃபோட்டோ நல்லா நினைக்காதீங்க, வேறு வழி இல்லை. எனக்கு இதாக பிடிச்ச ஃபோட்டோ. ஓகே, டிக் கொடுத்தாச்சு. தென் ஆட் ஃபோட்டோ கொடுத்துருங்க. ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஃபோட்டோ பண்ணி வச்சுருக்கேன். இங்கே அந்த ஃபோட்டோ, அது ஒரு தலை மட்டும். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆட்டோ இது பண்ணது தான் நயன்தாரா ஃபோட்டோ. ஜோடி செட் ஆகலனாலும் கூட தான் நிற்க முடியல, இந்த மாதிரி நினைக்கலாம். தென் இதே மாதிரி தான் வந்து ரெண்டு ஃபோட்டோவும் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஓகே ஃபைன், அண்ட் சேவ் கொடுத்துடணும். ஓகே காய்ஸ், தென் கேர்ள்ஸுக்கு என்ன பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பிக்ஸார்ட்டில் உள்ளே போகிறோம். பிக்ஸார்ட்டில் உள்ளே போயிட்டு ஆல்ரெடி எடுத்து வச்ச ஃபோட்டோஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வரும். அதில் ஃபஸ்ட்டு கொண்டு வர வேண்டியது, கீழே ப்ரெஸ் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணி எடிட் உள்ளே போய் எடிட் ஃபோட்டோவில் போயிட்டு அதேமாதிரி பேக்ரவுண்ட் இருக்கும். பேக்ரவுண்ட் இந்த பேக்ரவுண்ட் இருக்குது, நல்லா இருக்குது, நான் அதனால் இது எடுத்துக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆட் ஃபோட்டோவில் வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ நம்ம வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம், இந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு கீழே கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் வரும். கட் அவுட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அவுட்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த அவுட்லைனை கிளிக் பண்ணி நம்மளுக்கு தேவையான இடத்த மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் கழுத்தை செலக்ட் பண்ணலை, பிகாஸ் வந்து கழுத்து வந்து நமக்கு அங்கே இருக்குது, அதனால் இது எடுத்துகிட்டு போனால் அதில் வச்சா நல்லா இருக்காது, அதனால் கழுத்து கூட மேட்ச் பண்ணிடலாம். அது வந்து இப்போ ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு, இது தேவையில்லை எனக்கு கழுத்து, அதனால் நான் என்ன பண்ணுறேன், கழுத்தை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு தென் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு எந்த இடம் வேணும் வேணுமோ, ஆனால் கேர்ள்ஸ் ஃபோட்டோஸ் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அவங்களோட ஏர் மேட்ச் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் இருக்குதுலே. இதில் வந்து சைஸ் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணணுமோ கம்மி பண்ணிக்கணுமோ உட்காந்து பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோட்டோ நீங்களே பண்ணுங்க, அப்போ தான் நல்லா பண்ண முடியும். யார் யார் பண்ணிக்கிட்டோம் நம்ம ஒழுங்காக பண்ண மாதிரி தரமாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு தென் இன்னும் அந்த முடியோட எட்ஜஸ்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு மாதிரியாக காட்டி கொடுக்குது, கட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த ஃபோட்டோக்கு செட் ஆகலை. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஃபோட்டோவாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு யாஸ் ஃபிக்ஸ் இட் பண்ணி ஆச்சு. உங்களுக்கு இது எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஃபெக்ட்ஸு இதோட பிரைட்னஸ்ஸு உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இல்லை அந்த உடம்பு கூட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கலர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இல்லை சேச்சுரேஷன் மாற்றணும், இப்போ அந்த கீழே இருக்க கலருக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிட்டேன் கலர். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கீழே என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் நான் இது வந்து உங்களுக்கு சும்மா பண்ணி காட்டுறேன், நீங்கள் ஏதாவது வேணுன்றத நீங்கள் பண்ணிக்கலாம். இதேமாரி மற்ற ஃபோட்டோவும் பண்ணிக்கலாம். அடுத்து இதெல்லாம்னாலும் வந்து நீங்கள் கூகுள் குரோமில் போயிட்டு கேரி கேச்சன்னு சொல்லி ட்ரை பண்ணியும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நயன்தாரா ஃபோட்டோ, நான் நயன்தாரா ஃபோட்டோ வச்சு பண்ணியிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோ வச்சு பண்ணிக்கலாம். அண்ட் வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோ, தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் ஏதாவது மைனஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வந்து திருத்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மன்னன் நிறைவு.